இந்த ஆதி குணசேகரன் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி சக்தியும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறாங்க, அண்ட் அதனால அவங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் வரப்போதா இல்லையா, அண்ட் இப்போது நம்ம ரேணுகா அந்த கடகாரம் கொடுத்த ஒரு ஆஃபரை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்கி விட்டுக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி அந்த கம்பெனிக்கு தான் வரப்போறேன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்த உடனே சக்திக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ஜனனி முன்னால் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து சேர்மன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. பட் ஆனால் அந்த அவர் ஃப்ரெண்டு நம்ம சக்தியோட ஃப்ரெண்டு வந்து ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு பொய்யா, ஸோ அந்த பொய்யால் ஜனனி வந்து நம்ம சக்தி கூட அங்கேருந்து வெளியே வந்து தனியாக பேசுனாங்க. ஸோ அப்போ பேசும்போது நம்ம ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொய்யை நம்ம உண்மையாக்கிடலாம், போய் சொல்லிடலாம் அப்படின்றாங்க. பட் ஆனால் நம்ம சக்தி உனக்கே இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, இந்த பொய் அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி சக்தி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜனனியும் சரி கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்களோட மனசு ஒப்பலை. பட் ஆனால் சக்தி சொல்கிறதுனால ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய கலவரமே நடந்து முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கரிகாலம் வந்து எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு போயிட்டான். ஸோ டான்ஸ் கிளாஸ் அவரே தராராம், அதில் வேலை செஞ்சு அவரோட கடனை அடைக்க சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம நந்தினி வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த கரிகாலம் கேட்டு போய் ஆதி குணசேகரன்கிட்ட பற்ற வச்சு அண்ட் அசிங்க சிங்கமாக அந்த ஆதி குணசேகரன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எவனோ ஒருத்தங்கிட்ட போய் டான்ஸ் ஆடி பணம் வாங்கணுமா, இதுக்கு என்னத்த சொன்னாலும் நீங்கள் செஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஞானத்துக்கு சமக்கம் வந்துருச்சு. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, அப்புறம் நான் வார்த்தையை விட்டுட்டேன்னா உங்களால் தாங்க முடியாதுன்ற மாதிரி நம்ம ஞானம் கத்திட்டாரு. ஸோ அங்கேருந்து இவங்க எல்லாருமே போகலான்னு கிளம்பி மேலே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஜனனி சக்தி உள்ளே வரும்போதும் உரண்டை இழுத்தாருன்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்க இவரை கண்டுக்காத வா போகலான்னு மேலே போயிட்டாங்க. அண்ட் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஞானம் வந்து இல்லை அங்கெல்லாம் போக வேண்டான்ற மாதிரி ஞானம் சொல்கிறாரு. ஸோ அவர்லாம் நல்லவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம தர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அப்பாவோட ஒரு நல்லவராக இருக்க மாட்டாரா, அவ்வளோ கெட்டவராக இருப்பாரா அப்படின்னு கேட்ட உடனே கீழே ஆதி குணசேகரனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்படியே ஒரு மாறி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். கரெக்டான வார்த்தை தான் நம்ம தர்ஷினி சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஸோ நல்லா உரைக்கணும் அந்த ஆதி குணசேகரனுக்கு, பெத்த பொண்ணையே கடத்தி வச்சு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்க வச்சிட்டாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனானு தான் நம்மலாம் கேட்கணும். ஸோ இவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க. கன்ஃபார்மாக ரேணுக்கா அந்த இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கடனையும் அடைப்பாங்க, பெரிய டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேறு லெவலாக போக தான் செய்வாங்க. நம்ம நந்தினியும் அந்த மசாலா கம்பெனி வேறு லெவலாக போக போகுது. நம்ம சக்தியும் ஜனனியும் வேறு லெவலாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. நீங்கள் இந்த சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.